بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أدبارنا إسلامية سهودرة سهودرة هلا تابعين قال ور أري مهم نانغل இன்று பார்க்க போவது அவுர்வத்துப்னு சுபைர் ரஹ்மஹுல்லா அவர்களது வரலாறு இந்த தாபியங்களுடைய வரலாறு அதே போன்று சலஃபு அகீதாவில் வாழ்ந்து மரணித்தவர்கள் இவர்களுடைய வரலாறுகளை படிப்பதனால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்ற கேள்வி சிலருடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ ஏன் நாங்கள் இதை படிக்கணும் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தங்களது வாழ்க்கையை நிலைநாட்டி மரணித்த மக்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து அந்த இஸ்லாத்தையும் எமது இந்த இஸ்லாத்தையும் உரசி பார்த்து நாம் இருக்கிற இஸ்லாம் சரியான இஸ்லாம் தானா நாம் வாழ்கின்ற இந்த இஸ்லாமிய முறை சரிதான முறைதானா என்று பார்ப்பதற்கு மிக ஒரு ஊண்டுகோலாக இது அமையும் அதே நேரத்தில் இந்த வரலாறுகளை படிப்பதன் மூலமாக ஓர் முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை அவன் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவன் இந்த வாழ்க்கைகளின் மூலமாக அவன் புரிந்து கொள்ள முடியும் அதேபோன்றுதான் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் என்பது ஃபித்னாவுடைய குழப்பத்துடைய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் புதிய கருத்துக்கள் நாளுக்கு நாள் புதிய கூற்றுகள் நாளுக்கு நாள் புதிய பிரிவினைகள் இவ்வாறு பிரிந்து வாழ்கின்ற இந்த குழப்பத்துடைய இந்த காலத்திலே இந்த குர்வான் ஹதீஸுக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்த இந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் அலசி பார்த்தால் நாங்கள் படித்தால் இப்படியான வழிகட்ட கொள்கையிலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இப்படியான வழிகட்ட கொள்கைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரும் தடையாக இது அமையும் இதுவும் ஒரு காரணம் அடுத்ததாக மிக முக்கியமான காரணம் இவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் நாம் இன்று பார்க்கின்ற இஸ்லாம் பரந்து விரிந்து காணப்படுகிறது இஸ்லாத்துடைய கண்ணியம் எமக்கு தெரியும் இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தை எம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இவர்கள் பட்ட பாடு என்ன இவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி இவர்களுடைய இரத்தங்களை ஊற்றி வளர்த்தார்கள் இப்படிப்பட்ட தியாகங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு மத்தியில்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது வளர்க்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த உண்மையை விளங்கிக் கொள்வதோடு இவர்களுடைய புனித தன்மையையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அதேபோன்றுதான் தான் நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கின்ற காலத்திலே நாங்கள் குர்ஆன் மதரசாக்களில் நாடு நாட்டில் குர்ஆன் மதரசாக்களில் போகின்ற அந்த காலங்களில் எங்களது பாட்டன் பாட்டிகள் பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதைகள் இஸ்லாத்தை சார்ந்த இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் சொல்லியிருப்பார்கள் ஏன் குர்ஆன் மதரசாக்களில் கூட அங்கு எங்களுக்கு படித்து தருகின்ற ஆசான்கள் கூட எங்களுக்கு அவுளியா கதைகள் என்று பல கதைகளை இஸ்லாத்தின் பேரிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்போ இந்த கதைகளுக்கு நாங்கள் ஒரு உருவம் கொடுத்து வைத்திருக்கிறோம் இஸ்லாம் என்றால் இதுதான் இஸ்லாம் என்றால் இப்படித்தான் இருக்கும் அந்த உருவத்தை நாங்கள் உடைத்தெறிவதற்கு மிக ஒரு ஊண்டு சக்தியாக இந்த வரலாற்றை படிப்பது அமையும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் தாபியங்கள் வரலாற்றில் நாங்கள் பார்க்க போவது ரொ ரஹில்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது முக்கியமாக நட்குணம் அதே போன்று இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள் அதே போன்று பொறுமை அதே அதே போன்று தான் படித்ததை எவ்வாறு அமுல்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட தலைப்புக்களில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த உருவா ரஹிமஹுல்லா அவர்களுடைய குடும்ப பின்னணியை நாங்கள் பார்த்தால் இவர் ஜுபைர் இப்னுல் அவாம் ரொதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக இருக்கிறார் உருவத் இப்னு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அதேபோன்று அபு அப்துல்லா என்ற குன்னியக் கொண்டு அழைக்கப்பட்டார் அந்த காலத்திலே ஏழு புறபல்லியமான மார்க்க சட்டக்கலை மேதைகளில் ஒருவராக இவர் திகழ்ந்தார் ஒரு கண்ணியமான ஒரு ஆலிமாக மார்க்க அறிஞராக இருந்தார் இவருடைய தந்தை எப்படிப்பட்ட ஒரு சஹாபி என்று சொன்னால் இவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவராக இவர் இருக்கிறார் அதே போன்று ரசூல் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இவருக்கு ஹவாரி என்ற ஒரு சிறப்பு பேரை கொடுத்தார்கள் இது எப்பொழுது இவருக்கு வழங்கினார்கள் என்று சொன்னால் அஹாப் யுத்த களத்தில் ரசூல் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அனைவரையும் பார்த்து ஒரு விடயத்தை வேண்டுகிறார்கள் அது என்ன விடயம் என்று கேட்டால் எதிரிகளுடைய தகவல்களை எமக்கு கொண்டு தருவது யார் அந்த நேரத்தில் அபைர் அவ்வாம் ரதி அன்ஹு அவர்கள் முன் வந்து சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் அந்த செய்தியை நான் கொண்டு வந்து தருகிறேன் மறுபடியும் ரசூல் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் வினவுகிறார்கள் அதற்கு அதே ஜுபைர் ரலியல்லாஹின் அவர்கள் முன் வந்து யார் சூழல்லா நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை கேட்ட சந்தோஷப்பட்டு ஒரு சிறப்பாக அவருக்கு சொன்னார்கள் இன்னலி குள்ளி நபியின் ஹவாரியன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஹவாரியங்கள் இருந்திருக்கிறார்கள் எனக்கு என்னுடைய ஹவாரி யார் தெரியுமா தான் என்று சொன்னார்கள் ஹவாரிந்தா யாரு மன தூய்மையான உதவியாளர் மன தூய்மையான உதவியாளர் என்ற பட்டப்பெயர் கொண்ட இந்த சிறந்த தந்தைக்கு பிறந்தவர் தான் இந்த உருவா ரஹிமகுல்லா அதே போன்று இவருடைய தாய் மாத்திரம் அண்ண ஒரு லேசான ஒரு பெண்மணியா இவருடைய தாய் அஸ்மா பின் தபீபக் ரதியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு மிக பெரும் ஒரு பெண்மணியாக இவர் திகழ்ந்தார் இந்த அஸ்மாபின் அபூபக் ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு வீர வரலாறுகள் நிறைய நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இவருடைய சிறிய தந்தையார் ஆயிஷா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அதே போன்று இவருடைய தந்தை பக்கத்தில் இவருடைய பாட்டியாக இருக்கக்கூடியவர் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா இவர்கள் ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மாமி அதே போன்று தனது தாயின் பக்கத்தில் பாட்டனாக இருக்கக்கூடியவர் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அன்னு அவர்கள் ரசூல் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய மிக நெருங்கிய தோழன் அதே போன்று அவர்களாலேயே நியமிக்கப்பட்ட ஒரு ஹலீஃபாவாக இவர் இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவருடைய சகோதரன் யார் தெரியுமா அப்துல்லாஹிப்னு சுபைர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பர பல வரலாற்று சம்பவங்களில் இடம் பிடித்த இந்த அப்துல்லாஹிப்னு ஜுபைர் ரதி அல்லாஹூ அன்மு அவர்கள் இவர்களுடைய சகோதரனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக வேண்டிய தியாகம் செய்த அழகிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவருதான் இந்த உருவா சிறப்பு என்று சொன்னால் இந்த குடும்ப பின்னணியே போதும் வேறொன்றும் தேவையில்லை அந்த அளவுக்கு சிறப்பு கொண்டவராக இந்த உருவா ரஹ்மகுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மதீனாவில் வாழ்ந்த தாபியங்களில் இரண்டாவது படித்திரத்தை சேர்ந்தவர்களாக அதேபோன்று இவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள் அதன் சிறு காலத்துக்கு பின் பசராவுக்கு சென்றார்கள் பின்பு இஜிப்துக்கு சென்றார்கள் பின்பு மறுபடியும் மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே இவர்கள் மரணிக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்ற எப்பொழுது இவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த கருத்தில் பல கூற்றுக்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதிலே இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் ஷரிகான்கின்ற ஒரு கூற்றாக இது இருக்கின்றது அதாவது உமர் இபுல் ஹத்தாப் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஹிஜிரி இருபத்தி மூன்றில் இவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த செய்தியையே இபுன கசீர் ரஹிமல்லா அவர்கள் சரி காண்கிறார்கள் அதே போன்று இவர்களுடைய சிறுபிராயம் எவ்வாறு காணப்பட்டது இவர்கள் சிறுபிராயத்தில் எப்படி இவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இவர் இஸ்லாத்தின் பக்கம் மிகவும் ஆர்வமுள்ள பற்றுள்ள ஒரு மகனாக இவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் இதற்கு ஒரு அழகிய வரலாற்று சம்பவத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் ஒருமுறை முறை ஆர் ரஹிமகுல்லா அவர்களே சொல்கிறார்கள் நானும் அபூ பக்கரி அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவரும் ஜமல் யுத்தத்திற்காக வேண்டி நாங்கள் தயாராகி சென்றோம் அந்த நேரத்திலே நாங்கள் சிறியவர்கள் என்று நாங்கள் திருத்தப்பட்டோம் திருப்பி அனுப்பப்பட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே இவர்களுக்கு எத்தனை வயது இருந்தது தெரியுமா பதிமூன்று வயது அந்த பதிமூன்று வயதிலே அவர்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் யுத்த களத்திலிருந்து நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கிறது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஏழு வயது ஆகிவிட்டால் தொழுகையை நீங்கள் ஏவுங்கள் அவர்கள் பத்து வயதாகியும் தொழாவிட்டால் அவர்களுக்கு அடித்து தொலவையுங்கள் இது எங்களுடைய சிறார்களை சிறார்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் தொழுகையை பற்றி அவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் படித்துக் கொடுத்திருக்கிறோமா எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈடுபடுகின்ற முறையில் ஏதாவது ஒன்றை நாங்கள் படித்து கொடுத்திருக்கிறோமா அவர்களுக்கு நாங்கள் குர்ஆனை படித்து கொடுப்பதற்கு நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அதே போன்று இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை அவர்களுக்கு படித்து கொடுப்பதற்கு நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அஹ்லாக்குகளை அழகிய குணநெறிகளை அவர்களுக்கு படித்து கொடுப்பதற்கு நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் இதை நாங்கள் படித்து கொடுக்க வேண்டிய நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா அவர்களுக்கு சினிமா பாட்டுகளை படித்து கொடுக்கிறோம் சினிமா பாட்டுகளை அவர்களுக்கு படித்து கொடுத்து அந்த பாட்டுகளை பிறருக்கு மத்தியில் பாட வைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் இதைவிட என்ன கேவலம் வேண்டும் எமது இஸ்லாமிய சமூகத்துக்கு இதைவிட என்ன கேவலம் வேண்டும் பலருக்கு மத்தியில் எனது பிள்ளை இந்த படத்தில் வருகின்ற பாட்டை பாடமாக்கி வைத்திருக்கிறான் அல்லது பாடமாக்கி வைத்திருக்கிறான் படிங்க மகன் என்று சொல்லி படிங்க மகள் என்று சொல்லி அந்த பிள்ளையை படிக்க வைத்து மகிழ்ச்சி அடைகின்ற இந்த சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம் இதைவிட ஒரு கேவலமான ஒரு நிலை எமது இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்கவே முடியாது அதே போன்று நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா படத்தில் வருகின்ற வீர வாக்கியங்களை அவர்களுக்கு பாடமாக்க வைத்து சொல்ல வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுக்கு பாடமிடச் செய்கிறோம் இதே நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு குறு ஆணை மனம் செய்ய வைத்தோமா பிரார்த்தனைகளை மனணம் செய்ய வைத்தோமா ஹதீசுகளை நாங்கள் மனணம் செய்ய வைத்தோமா என்று பார்த்தால் அந்த பகுதியில் ஜீரோவாகத்தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஜுபை ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த உருவா ரஹிமகுல்லா அவர்கள் அந்த சிறு வயதிலேயே இஸ்லாமிய பற்றுள்ளவராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய வளர்ப்பு தான் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் இந்த உருவா ரஹிமல்லா அவர்களுக்கு சிறு வயதிலே எவ்வாறு இப்படி ஒரு வீரம் வந்தது என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் ஜுபைர் ரதியல்லாஹு அன் அவர்கள் இஸ்லாத்திலே முதல் முதலாக வாழ் என்ற பெயர் கொண்டவராக இருக்கிறார் அதே போன்று விரல்விட்டு எண்ணக்கூடிய தைரியசாலிகளில் ஒரு வீரர்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார் அப்படிப்பட்டவருக்கு பிறந்தவர் அப்படித்தான் இருப்பார் அதே போன்று அவருடைய சகோதரர் அப்துல்லா அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹிப்னு ஜுபைர் இந்த அப்துல்லாவை எடுத்துக்கொண்டால் இவரை பற்றி வீர வரலாறுகள் நிறைய நிறைய நாங்கள் வரலாற்று புத்தகங்களிலே நாங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இந்த உருவா ஒரு வீரராக இருப்பதென்பது ஒரு ஆச்சரியமான செய்தி கிடையாது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் உருவா ரஹிமஹுல்லா அவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் தான் ஒரு எல்லாரையும் மிஞ்சிய ஒரு ஆலிமாக வர வேண்டும் அதே நேரத்தில் நான் கற்றதை கொண்டு அமுல்படுத்த வேண்டும் என்று இருந்தது அது சிறு வயது தொடக்கம் அவரிடத்திலே காணப்பட்டது இந்த அவருடைய எண்ணத்தை அவர் எவ்வாறு அடைந்து கொண்டார் என்று புரட்டி பார்க்குகிற நேரத்திலே சொல்கிறார்கள் இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்னு அவர்கள் தனது மகன் உருவா ரஹிமவுல்லா அவர்களுடன் சிறு பிராயம் தொட்டு மிக கண்டிப்பான ஒரு தந்தையாகவும் இரக்கமுள்ள ஒரு தந்தையாகவும் அதேபோன்று கண்டிப்பான தந்தையாகவும் ஒரு மிருதுவான ஒரு தந்தையாகவும் தனது மகனுடைய உணர்வுகளை புரிந்து வளர்க்கப்பட்ட ஒரு மகன் என்பதனால் அவருடைய நோக்கங்களை அவர் அழகான முறையில் சரியான முறையில் அவர் அடைந்து கொண்டார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்போ இந்த பகுதி நாம் எதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில தந்தைமார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா தான் சொல்வதைத்தான் எனது மகன் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தி அந்த பிள்ளைகளை வழக்குகிறார்கள் இவ்வாறு ஆதிக்கம் செலுத்தி அந்த பிள்ளைகளை வழக்குகிற நேரத்திலே அந்த பிள்ளைகளின் உள்ளங்களில் தந்தையை பற்றிய ஒரு வெறுப்பு மோசமான எண்ணம் அவர்களுக்கு வருகிறது வருகிற நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா தந்தையின் ஆசை இதுவாக இருந்தால் அதற்கு மாற்றமாகத்தான் நான் போவேன் தந்தையின் ஆசை எவ்வாறு இருக்கும் படித்து நல்லவனாக வர வேண்டும் தந்தையை பற்றிய வெறுப்பு உள்ளத்தில் இருக்கிறது தந்தையின் ஆசைக்கு மாறாகத்தான் நடந்து கொள்வேன் அதே போன்று அவனுடைய சிறு வயது தொடக்கம் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் இவ்வாறு வர வேண்டும் என்று அந்த ஆசையை கூட அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வெறுப்பு அவ்வாறே தடை தடை செய்து அவ்வாறே தடுத்து விடுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த வரலாற்று சம்பவம் இப்படிப்பட்ட தகப்பன்மார்களுக்கு ஒரு அழகிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு ஆலிம் அல்லது ஒரு படித்து பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி தனக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா தான் படித்த ஆசான்களை சொல்வார் தான் படித்த ஆசான்களை சொல்வதென்பது அவருக்கும் சிறப்பு அவருடைய அவருடைய அந்த அறிவு அவர் கற்ற விடயங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் உருவா ரஹிமஹல்லா அவர்கள் மிக பெரும் சிறப்புக்குரிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஏனென்று கேட்டால் இவர் மார்க்க சட்ட கலையை ஆயிஷா ரது அன்ஹா அவர்களிடத்திலிருந்து நேரடியாக படித்துக்கொள்கிறார் அதே போன்று தனது தந்தை அபைர் ரதியாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஹதீஸுகளை ரிவாயத் செய்கிறார் அதே போன்று தனது தாய் அஸ்மா பின் அபிபக்கர் ரது அன்ஹா அவர்களிடத்திலிருந்தும் ஹதீஸுகளை ரிவாயத் செய்கிறார் அதே போன்று பெருந்தலைகளான சஹாபாக்கள் وزاره تلك سعيد بن زيد علي بن ابي طالب سهل بن ابي حسمه عبد الله بن عمر عبد الله بن عباس ابو هريره ابو حم... حم... حميد الساعدي المغيره بن شعبه عن بن حزام زيد بن ثابت عبد الله بن عمرو بن العاص يا அவருடைய عبد الله بن زبير ابو ايوب الانصاري પોંદ્ર برم رضي الله عنهم இப்படி போன்ற பெரும் சகாபாக்களத்திலிருந்து இவர் படித்தார் ஹதீஸுகளை ரிவாய் செய்தார் இப்படி என்பது இவருக்கு மிக பெரும் ஒரு சிறப்பை ஈட்டி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிரபல்யமான ஆலிம்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர்களைப் பற்றி ஒரு ஒரு தகவல் சொல்கிற நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள் நான் ஷேக் பின் பாசுலத்திலே நான் படித்திருக்கிறேன் நான் ஷேக் அல்பானி இடத்திலே படித்திருக்கிறேன் நான் ஷேக் அல் ஒசைமின் அவர்களிடத்திலே படித்திருக்கிறேன் இவ்வாறு சொல்வதென்பது அவர்களுக்கு ஒரு பெருமை அதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்குற நேரத்தில் அவர் படித்த அந்த படிப்பு இருக்குதா அவர் படித்த அந்த அக்கீதா இருக்குதா அவர் சொல்கின்ற செய்திகள் இருக்குதா அதுவும் நம்பகமான ஒன்றாக மாறிவிடுகிறது ஏன் இவர்களிடத்திலிருந்து படித்தால் சரியான அக்கீதாவைத்தான் அவர்கள் படித்து கொடுத்திருப்பார்கள் சரியான செய்தான் இவரிடத்தில் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் உருவா ரஹிமவுல்லா அவர்கள் மிகச் சிறந்தவராக திகழ்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இவருடைய அறிவு இவருடைய அறிவு இவர் அறிவின் பக்கம் இவர் ஃபிஹின் பக்கம் எந்த அளவுக்கு ஆசை உள்ளவராக எந்த அளவுக்கு ஈடுபாடுள்ளவராக இருந்தார் என்பதை விலங் விளக்கு முகமாக வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பதிவை எமக்கு தருகிறார்கள் ஒருமுறை அப்துல்லாஹிபின்னு ஜுபைர் ரதி அல்லாஹூ அன்பும் அதே போன்று அவருடைய சகோதரன் அருவா அதே போன்று முஸஹிபின்னு ஸுபைர் அதே போன்று அப்துல் மலிக்பனு அருவான் ரதி அல்லாஹும் அன்பும் அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கண்டா ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க ஒரு இடத்தில் என்ன செய்கிறாங்க ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்துட்டு இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கன்னண்டா எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருப்பது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுடைய ஆசைகளை கற்பனை உலகத்துக்கு போய் நாங்கள் அப்படி சிந்தித்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நேரம் எடுக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்றா அவங்களோட கற்பனை உலகத்துக்குள் சென்று அவங்க சிந்திக்கிறாங்க யோசிக்கிறாங்க இப்போ யோசிச்சுட்டு அப்துல்லாஹிப்னு ஜுபைர் ரதியுல்லாஹூ அன்ஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் எனக்கு ஹிலாஃபத் வர வேண்டும் அது என்னுடைய எதிர்கால லட்சியம் எனது நான் ஹிலாஃபத்தை பெற வேண்டும் அதே போன்று முசாப் அவரும் சொல்கிறாரு நானும் ஹிலாஃபத்தை பெற வேண்டும் நான் என்னுடைய கையிலும் ஆட்சி வர வேண்டும் அதே போன்று அப்துல் மலிக்கு முன்னும் மறுவான் சொல்கிறாரு நான் மாவியா ரதியல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு பின் நான் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ மூணு பேரும் சொல்லிட்டாங்க இப்போ நாலாவதால் ஒருவா இப்போ இவங்க கேட்குறாங்க யார் மிச்சம் தான் மிச்சம் உருவாங்க கூப்பிடுங்க இவர் வாராரு அப்போ இவர் வந்து இவர்கிட்ட கேட்குற அவங்களோட ஆசை என்ன நீங்கள் எதிர்காலத்தில் யாராக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் உலக விஷயத்தில் உங்களுடைய எல்லாருடைய ஆசையும் இருந்துச்சு அதில் எல்லாம் அவங்களுக்கு பறக்க செய்யட்டும் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் எவ்வாறு இருக்கணும் தெரியுமா நான் ஒரு ஆலிமன் ஆமிலன் எப்படி இருக்கணும் மார்க்க கல்வியை கற்றவனாகவும் அந்த கற்றதை அமுல்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கணும் இதுதான் என்னுடைய லட்சியம் அதே நேரத்தில் நான் குர்ஆனை படிக்க வேண்டும் கலையை நான் படிக்க வேண்டும் ஹதீஸ் கலையை நான் படிக்க வேண்டும் அதே போன்று மார்க்க சட்ட திட்டங்களை நான் படிக்க வேண்டும் படித்து மக்களுக்கு நான் படித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நான் இருந்து இவ்வாறே நான் மரணித்து விட வேண்டும் இந்த காரணத்தால் இறைவனுடைய பொருத்தத்தினால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய ஆசையாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அவர்கள் அறிவின் பக்கம் பக்கம்கின் பக்கம் எந்த அளவுக்கு ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த இடத்திலே நமக்கொரு செய்தியை தருகிறார்கள் என்ன தெரியுமா கற்றதை கொண்டு அமுல்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தருகிறார் இந்த உருவா அஹிமவுல்லா அவர்கள் கல்வியில் கிடைத்த அபிவிருத்தி தான் அவர்களுடைய வரலாற்றை இன்று வரை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வரலாறு அறியாமல் அழிந்து போகாமல் அவருடைய கீர்த்தி இன்று வரை உயர்ந்து காணப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அறிவுக்கு கிடைத்த அந்த பரக்கத் ஏன் நாங்களும் படிக்கிறோம் இல்லையா நாங்களும் எவ்வளோ வகுப்புகளுக்கு போகிறோம் எத்தனை வருட காலமாக நாங்கள் பல வகுப்புகளுக்கு செல்கிறோம் வருகிறோம் பல விடயங்களை படித்திருக்கிறோம் அப்ப எங்களுடைய நாங்கள் படித்ததில் ஏன் அபிவிருத்தி இல்லை என்று கேட்டால் நாங்கள் படித்ததை அமுல்படுத்துகின்ற விகிதம் மிக குறைவாக இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு வகுப்பிலே நாங்கள் படிக்கிறோம் எதை படிக்கிறோம் புறம் பேசுவது ஹராம் அதை பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் படிக்கிறோம் அப்போ நாங்கள் படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்போ படித்து முடிந்து வெளியே போகிற நேரத்தில் வீட்டுக்கு போகவும் தேவையில்ல வகுப்பை விட்டு வெளியே போகிற நேரத்தில் யாரையாவது பற்றி குரக்சிட்டு தான் நாங்கள் போகிறோம் அப்போ நாங்கள் படிக்கிறோம் எதுக்கு பொய் பேசக்கூடாதுன்னு படிக்கிறோம் பொய் சொல்வது ஹராம் என்று படிக்கிறோம் அப்ப படிச்சு முடிஞ்சு வெளியே போவக்குள்ளேயே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சிரிச்சிட்டு போறோம் பொய்யான ஒரு ஜோக்கை சொல்லி சிரிச்சிட்டு போறோம் அப்ப இதெல்லாம் என்னது அப்ப நாங்க படிச்சது வந்து ஒரு தகவலுக்கு மட்டுமா எப்படி தகவல் நாட்டுல ஒரு இடத்துல வெள்ளம் வந்துச்சாம் நாட்டுல ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிச்சாம் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சாம் அப்படிப்பட்ட ஒரு தகவலாக நாங்க சேர்த்துக்கொள்றோமா தகவல் பெட்டகங்களாக நாங்கள் இருக்க போகிறோமா அதான் எங்களுக்கு தேவை அப்படி இருந்தால் எங்களுடைய அறிவிலே அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானா கிடையாது அபிவிருத்தி வரவே வராது அப்போ என்ன செய்யணும் கேட்டால் படிக்கின்ற விடயங்களை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் அமுல் படுத்தினால்தான் அல்லாஹ் அந்த நாம் படிக்கின்ற அறிவுக்கு அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அதே போன்று இவர் அந்த கல்வியின் மீது கொண்ட ஆர்வம் அவரை எந்த அளவுக்கு உயர்த்தியது அப்படின்னு சொன்னால் இவரிடத்தில் படித்த மாணவர்கள் இவரை பற்றி சொல்கிறார்கள் இவருடைய அறிவு எந்த அளவுக்கு காணப்பட்டது என்ற செய்திகளை அவர்கள் சொல்கிறார்கள் அதில் முதலாவது அபு சினாத் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு சாதாரண ஆக்கல் கிடையாது இவங்கள்லாம் யார் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பல ஹதீசுகளை பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆஃபிதுகள் இவர் சொல்கிறார் மதீனாவில் நான்கு சட்டக்கலை மேதைகள் இருந்தார்கள் அவர்களில் ஒரு ஆள் சயித் இபுனு முசைப் அதே போன்று அருவத் இப்னு ஜுபைர் கபீசா இபுனு ஜு ஜுப் அதே போன்று அப்துல் மலிக் இபுனு மருவான் ரஹிம் இந்த நான்கு பேரும் இருந்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று இப்னு ஷிஹாபுரி ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நான் மூன்று பேரிடத்திலிருந்து நான் கல்வியை தேடினேன் மூன்று பேரிடத்திலிருந்து முதலாவது ஆள் சயித் இபனுல் முசைப் அப்போ இவர் இவர் எப்படி இருந்தார்னு கேட்டால் என்னுடைய அறிவு பிரகாரம் இவர் எந்த அளவுக்கு இவரிடத்தில் அறிவு காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் காண அஃபஹ் நாஸ் மனிதர்களிலே சட்ட கலையை மிக அறிந்தவராக இவர் இருந்தார் அதே போன்று சுபைர் அவரிடத்திலிருந்து நான் படித்தேன் அப்ப இவர் எப்படி கேட்டார் இவரை பத்தி சொல்கிறேன்னா அவர் ஒரு பகர் கடல் என்னது கடல் எவ்வளவுதான் எடுத்தாலும் அது கலங்கி போகாது கலங்கி போகாத ஒரு கடலாக இவர் இருந்தார் என்று சொல்கிறார் அதே போன்று உபைதுல்லா இப்ப அப்துல்லா என்று இடத்துல நான் படித்தேன் அவர் எப்படின்னு கேட்டால் நான் யாரிடத்திலேயாவது கேட்டு எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் அந்த சந்தேகத்தை கடைசியாக அவரிடத்தில் கேட்டுத்தான் நான் விளங்கிக் கொள்வேன் அப்படிப்பட்ட பெரு தலைகளிடத்திலிருந்து நான் படித்தேன் என்று அவர் சொல்கிறார் அதே போன்று உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உருவத்திப் ஜுபைர் ரஹ்மஹுல்லா அவர்களை விட கல்வியை கற்ற அறிஞ்ச ஒரு மேதையை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார் அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின்னு ஹுமைத் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் நான் ஒரு முறை எனது தந்தையுடன் நான் மஸ்ஜிதுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்திலே மஸ்ஜிதில் பார்க்கிறேன் ஒரு மனிதரை சுற்றி மக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ எனது தந்தையிடத்தில் நான் கேட்கிறேன் தந்தை அது யார் கேட்குறேன் யார் என்று கேட்குறேன் அப்போ இப்போ நானே பெய்த்து பார்க்குறேன் யாருன்னு பார்த்தா அது யார் உருவத்து இரஹிம் அமௌல்லா அவர்களை தான் மக்கள் இருக்கிறார்கள் அவர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ நான் இதை ஆச்சரியப்பட்டு எனது தந்தை இடத்திலே சொல்கிறேன் இது உருவா யார் உருவாவை சுற்றி தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு நான் சொல்கிறேன் அப்போ சொன்ன நேரத்தில் எனக்கு எனது தந்தை என்ன தெரியுமா சொன்னார் எனது மகனே நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் எனது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன் தெரியுமா நான் ரசூல் சல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய தோழர்களை நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா இவரிடத்தில் வந்து சில சந்தேகங்களை கேட்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரும் மார்க்க அறிஞராக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அவர்களுடைய மாணவர்களை எமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த பகுதியிலிருந்து ஒரு ஆர் அவர்கள் எதை எமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிட்டால் அவனுக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது வயது எல்லை தடையாக இருக்கவே கூடாது தாடி பழுத்து விட்டது முடி நரைத்து விட்டது வயோதிபத்தை நான் அடைந்து விட்டேன் இதற்கு பின்னால் நான் படித்து நான் எதை சாதிக்கப் போகிறேன் என்றெல்லாம் நினைப்பது வந்து தவறாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஆசை வந்து விட்டது என்று சொன்னால் அவன் படிக்க வேண்டும் அவன் தேட வேண்டும் அவன் தேடினால் அவன் நல்லதொரு பெருபெயரை அவன் பெற்றுக்கொள்வான் என்ற ஒரு செய்தியை எமக்கு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே அவர்கள் படித்த அவர்களுடைய அனுபவத்திலிருந்து எமக்கு படிப்பினைக்காக அவர்கள் சில வார்த்தைகள் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா முதலாவது சொல்கிறார் ரூப கலிமத்தின் துல்லி எஹ்தல் துஹா எவ்வளவோ இழிவான வார்த்தைகள் நான் படிக்கிற நேரத்தில் நான் தாவாவில் இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிற நேரத்திலே எவ்வளவு இழிவான வார்த்தைகள் எனக்கு கதைத்திருக்கிறார்கள் எஹ்தல் துஹா அவைகளை நான் பொறுமையுடன் நான் தாங்கி கொண்டேன் இந்த காதால் கேட்டு இந்த காதாலை விட்டுட்டேன் அவர்கள் அந்த சொன்ன வார்த்தைகளே என்னை இந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ இது வந்து எங்களுக்கு மிக ஒரு பாடமாக இருக்கிறது நாங்கள் ஒரு நல்லது செய்ய போகிற நேரத்தில் பலரும் பலதை பத்தையும் சொல்வார்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது காதுக்கு வாங்கக்கூடாது நான் செய்வது அல்லாஹுக்காக வேண்டியா நான் செய்வதில் இஹ்லாஸ் இருக்கிறதா நான் தொடர்ந்து போக வேண்டியதா யார் எதை சொன்னாலும் காதுக்கு வாங்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அதே போன்று நான் மார்க்க விடயங்களை பேசுகிற நேரத்திலே நான் எனக்கு முன்னால் இருப்பவர்களுடைய நிலையை விளங்கித்தான் நான் பேசுவேன் அவர்களுடைய புத்திக்கு படாதை பேசி அவர்களை நான் வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் இது அழகான ஒரு செய்தியா இல்லையா அழகான ஒரு செய்தி முன்னால் இருப்பவர்கள் இஸ்லாத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய தரம் என்ன அது விளங்கித்தான் நான் அவர்களுக்கு தகவல் சொல்வேன் அது விளங்காமல் நான் அவர்களுக்கு தகவல் சொல்ல போய் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருக்கின்ற கருத்து வேறுபாடு அது இது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டோம் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் புதிதாக வந்தவன் என்ன செய்வான் இஸ்லாத்தில் இவ்வளவு பிரச்சனையான் தொழுகு ரெண்டா தொழுதுட்டு போ தொழுகை உள்ளக்கியா இவ்வளவு கருத்து வேறுபாடு அவன் யோசிப்பானா இல்லையா அவன் யோசிப்பான் அவன புத்திக்கு படாது அப்ப அவனுடைய முன்னால் இருக்கக்கூடியவர்கள் நான் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய தரத்தை விளங்கி அவர்களுடைய நிலையை விளங்கித்தான் நான் பேசுவேன் என்ற செய்தியை அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று அவருடைய மகன் ஹிஷாம் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனது தந்தை ஒரு ஹிக்மத்தாக ஒரு செய்தியை எனக்கு சொன்னார்கள் உன் நீ பேசுகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும் நாம் பேசினா என்னது சில மக்களை பார்த்தீங்கன்னா வயதில் வந்து நல்லா மூத்ததாக இருப்பாங்க மார்க்கத்தை படிக்கிறதில் அப்படியே முன்னோடியாக பார்த்தா விளங்கும் ஆனால் பேசுகிற வார்த்தைகள் மிக மோசமான ஊத்த வார்த்தைகளாக இருக்கும் அப்போ அருகதையே அவருக்கும் அந்த வார்த்தைக்கும் அருகதையே இல்லாமல் இருக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும் அப்படி மோசமான வார்த்தைகளை பேசுவார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் உனது வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு தெரியுமா நல்லதாக மனமானதாக இருக்கட்டும் உனது முகம் எந்த நேரமும் சிரித்ததாக புண்முறுகள் பூத்ததாக இருக்கட்டும் நீ இவ்வாறு இருந்தால் மக்கள் உன்னை சுற்றி வருவார்கள் மக்கள் உன்னை விரும்புவார்கள் நீ என்ன செய்ய தேவையில்ல ஆக்களுக்கு பணத்தை கொடுத்து காசை கொடுத்தெல்லாம் ஆக்கள் சேர்க்க தேவையில்ல உன்னுடைய இந்த குணம் மட்டும் இருந்துச்சுண்டா அப்படியே உன் பக்கம் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்ற செய்தியை எமக்கு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ஒருவர் தனது தாய் தந்தையரை உருக்கி பார்க்கிறார் தாய் தந்தையை வாயால் பேசலை அவர் எதுவுமே செய்யலை தன் தாய் தந்தையர்களை உருக்கி பார்க்கிறார் இவ்வாறு உருக்கி பார்த்துட்டார் என்று சொன்னால் அவர் தாய் தந்தைக்கு அளவு செய்யவில்லை அவர்களை விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த பார்வையே இப்படி இருந்தால் மற்ற விடயங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தாய் தந்தையை போட்டு அதற்றுறோமா இல்லையா உருக்கி பேசுறோமா இல்லையா அவர்களை எல்லாம் ஒரு ஒரு வகையாக நாங்கள் நினைத்து பேசுகிறோமா இல்லையா ஒரு மார்க் அறிஞர் சொல்கிறார் ஒரு தந்தை வயோதிபத்தை அடைகிறார் வயோதிபத்தை அடைகிற நேரத்தில் அவங்க சிறு பிள்ளைகளை போட்டு மாறிவிடுவார்கள் விடுவார்கள் ஆனால் புத்திகள்லாம் சரியாக இருக்காது அது வயோதிபம் போக போக அப்படி தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே வேலையே மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க அது செஞ்சு முடிச்சிருப்போம் ஆனால் மறுபடியும் சொல்லுவாங்க தான் அவருடைய வயோதிபம் அடைச்சினாங்கன்னா தான் அவன் நிலைமை இருக்கும் அப்போ ஒரு மகனை கூப்பிட்டு கடைக்கு போக சொல்கிறார் ஒரு சாமான வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரார் மறுபடியும் அனுப்புறார் இன்னொரு சா இது மறந்துட்டேன் அதை வாங்கிட்டு வாங்க மறுபடியும் போறார் மறுபடியும் வரார் மறுபடியும் இதை நான் மறந்துட்டேன் வாங்கிட்டு வாங்கன்றார் இப்படி போயிட்டு வர நேரத்தில் அந்த நமக்கு ஒரு வெறுப்பொண்டு ஏற்பட்டு நாம் ஒரு பெருமூச்சு விடுவோமா இல்லையா ஒரு பெருமூச்சி அந்த மூச்சு விட்டால் கூட தாய் தகப்பனுக்கு நீ உபகாரம் செய்யவில்லை நீ அவர்களுக்கு நோவினை படுத்தி விட்டாய் என்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள் அப்போ இந்த பகுதியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய படிப்பினைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று இவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்று பார்த்தால் வணக்க வழிபாடுகளிலே இவர்கள் எதை கற்றார்களோ அதை அவர்கள் அமுல்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அதே போன்று குர் ஆன் ஓதுவதில் குர்ஆனை படிப்பதில் அதே போன்று நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு இவர்கள் நோன்பு விடயத்தில் புறபல்யமானவர்கள் என்று சொன்னால் காலம் முழுக்க நோன்பு நோற்றவர்கள் பெருநாள் தினத்தை தவிர கால முழுக்க நோன்பு நோற்றவர்கள் என்ற பதிவை நாங்கள் பார்க்கலாம் இவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் கூட மரண நிலையில் கூட நோன்பு நோற்றவர்களாகவே இவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் நற்குணங்கள் என்று சொன்னால் இவர் தனித்துவம் பெற்று விளங்கிய ஒருவராக இந்த ஒருவா ரஹிமஹுல்லா அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த நட்குணத்தில் மிக விசேஷமாக கொடை கொடுப்பது மக்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய விடயத்திலே மிக முன் நின்று செய்யக்கூடிய ஒருவராக இவர் இருந்தார் அதே இவருடைய தாழ்மை பணிவு என்பது இவரை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டது அந்த அளவுக்கு இவர் தாழ்மையுள்ள ஒருவராக இருந்தார் இவ்வாறு வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையையே எமக்கு ஒரு படிப்பினையாக தந்த இந்த உருவா ரஹிமகுல்லா அவர்கள் ஹிஜிரி தொண்ணூற்றி நாலாவது வருடம் விரையடி சேர்கிறார்கள் அப்போ இந்த வரலாறு வந்து எம்முடைய வாழ்க்கையின் நி நிறைய திருத்தத்தை எங் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அந்த மார்க்கங்கள் அந்த மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடந்து இறைவன் வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை பெற்ற நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக் கல்புரிவானாக ஆஹ்ருதான் அலமதுல்லாஹி ரபுல்லமின்